ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையே நடக்க போகிற ஏஷியா கப் சூப்பர் ஃபோர்ஸோட ஃபோர்த்து மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி பிரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கங்கிஸ்தான ஃபஸ்ட்டு மேட்சை ரெண்டு நாளாக போராடி பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக வின் பண்ணிட்டாங்க. ரெண்டு நாள் பேட்டிங் பிடிச்சி இந்தியா கிட்டத்தட்ட 356 ரன் கிட்ட வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. டாப் ஃபோர் பேட்ஸ்மென்ஸுமே ரொம்பவே சூப்பராக ஆடிருந்தாங்க. இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. குல்தீப் யாதவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே, வீடியோவில் பேசின மாதிரியே ஒரு 5 விக்கெட் ஹாலும் எடுத்து பாகிஸ்தானோட மிடில் ஆர்டரை மொத்தமாக சரிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோவில் ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருந்தோம், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸை குல்தீப் ப்ளஸ் ஜடேஜா கஷ்டப்படுத்துவாங்கன்ட்டு. அதே மாதிரி குல்தீப் யாதவ் 5 விக்கெட் ஹாலும் எடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானை தான் வந்து இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான டீமே இந்தியா வந்து நினச்சிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாகிஸ்தானை விட என்னை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங்கில் கஷ்டமான டீம்னா ஸ்ரீலங்கா தான். ஆனால் ஸ்ரீலங்கா கங்கிஸ்டா இந்த கிரவுண்டில் இந்தியா வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. இது வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்ச்லையுமே ஸ்ரீலங்கா கங்கிஸ்டா இந்த கிரவுண்டில் வந்து பர்டிகுலர்லி வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஆனால் இப்போ உள்ள ஸ்ரீலங்கா டீமு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ப்ளஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேட்சுக்கு வந்து நல்ல நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடுறாங்க. அதை பற்றி கீழே தெளிவாக பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12th செப்டம்பர் ஈவினிங் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ பிரமதேசா ஸ்டேடியம் கொலம்போவில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. பிச் ரிப்போர்ட் இந்த சர்ஃபேஸு பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், பேஸர்ஸ்க்கு இனிஷியல் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் போலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலுமே மிடிலில் போடக்கூடிய போலர்ஸ் கூட கம்பேர் பண்ணியில பேஸ் போலர்ஸ்க்கு இனிஷியலாக நல்லா வந்து கொஞ்சம் ஸ்விங்கு கிடச்சிது, கொஞ்சம் விக்கெட்ஸும் அசிஸ்ட் கிடச்சிது. மொத்தமாகவே 2 இன்னிங்ஸை பொறுத்த வரைக்குமே இந்தியா மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் 10 விக்கெட் தான் போயிடுச்சு. அதில் குல்தீப் யாதவ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓரால் ஓடி ஸ்டர்ஸு 131 மேட்சஸ் நடந்திருக்கு, 77 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் ஏஷியா கப்பில் 2 மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. அந்த ரெண்டுமே பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஒன்று ஸ்ரீலங்கா, ஒன்று இந்தியா அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்டை பொறுத்த வரைக்கும் 54 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் 251 சொல்லி டீசெண்டாக இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 375 ரன் இந்தியா தான் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் நெதர்லாந்து 86 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு கீழே 21 முறையும், 200-249 51 முறையும், 255 299 37 முறையும், 300க்கு மேலே 22 முறையும் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10th and 11th செப்டம்பர் தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. எக்ஸாக்டாக 2 நாள். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப 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 டயர்டாக இருப்பாங்க. என்னோட கெஸ்ஸிங்கில் விராட் கோலி ப்ளஸ் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு 200+ பார்ட்னர்ஷிப்பு, அதுவும் அடுத்தடுத்த நாளில் ஆடுறாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேமும் கண்டினியூஸாக ஆட போகிறாங்கிற பட்சத்தில் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பெரிய ஸ்கோரிங் ஆடுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு அதுக்கு அடுத்த மேட்சே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆடி அதுலேயும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணி 356 2 விக்கெட்ஸ். ஸோ டாப் 4 பேட்ஸ்மென்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமில் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 128 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 1, ஸ்பின் 1, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 3, ஸ்பின் 5, அந்த 5 குல்தீப் யாதவ் தான் விக்கெட் எடுத்திருந்தார். நஷீம் ஷா பஸ் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஷாஃப்க்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் பேட்டர்ஸ் வந்து பேட்டிங் வந்து பண்ணலை. இந்த நெக்ஸ்ட் இப்போ 9th செப்டம்பர் 2023 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பேட் ஃபஸ்ட் பண்ணி 257 தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோர் வந்து அடிக்க முடியலை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 8, ஸ்பின்னர்ஸ் விக்கெட் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 6, ஸ்பின்னர்ஸ் 4. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 விக்கெட் பேஸ் போலர்ஸும் 4 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ 26th ஆகஸ்ட் 2023 பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கேம் இதே வெனியூவில் நடக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ண பாகிஸ்தான் 268 அடிக்காங்க, எக்ஸாக்டாக 8 விக்கெட் கிட்ட கொடுக்காங்க. ஆப்கானிஸ்தான் 209 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 5, ஸ்பின் 2, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 4, ஸ்பின் 6. ஓரளவு 9 விக்கெட் பேஸு, 8 விக்கெட் ஸ்பின்னு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ 24th ஜூனி 2022 ஸ்ரீலங்கா 160 ரன் அடிக்காங்க ஃபஸ்ட் பேட் பண்ணி. ஆஸ்திரேலியா 161 6 விக்கெட்டு, பேஸ் 5, ஸ்பின் 3, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 1, ஸ்பின் 5. ஓரளவு 6 விக்கெட் பேசி 8 விக்கெட் ஸ்பின் போலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ணுற பட்சத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, இந்த மேட்ச்லேயும் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச் அதாவது ஜூன் 2022 நடந்த ஆஸ்திரேலியா காங்கிஸ்தான மேட்ச்சில் மட்டும் ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் மேட்சாக வந்து இருந்திருக்கு. ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பேஸஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கும் குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ப்ராபபிள் லெவன் என்ன மாதிரி இருக்குது இந்தியா சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா,
ரோஹித் சர்மா, சுப்மன் கில்லு, விராட் கோலி, கேஎல் ராகுல், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தாகூர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு லைனப்பாக தான் வந்து இந்தியன் லைனப் வந்து இருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா தான் போல் பண்ண போகிறாங்க. மிடில் குல்தீப் தாகூர், ரவீந்திர ஜடேஜா போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெத்தில் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, முகமது சிராஜ், தேவைப்பட்டுச்சுன்னா சர்துல் தாகூர் கூட போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக ஹர்திக் பாண்டியாவுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. செம்மையாக மூமெண்ட் கொடுத்தாரு பாகிஸ்தான் காகிஸ்தான மேட்ச்சில். பாபர் அசாம செட் பண்ணி விக்கெட் எடுத்தார், நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக மூமெண்ட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ குழப்பி பார்த்தீங்கன்னா டீமில் வந்து பவுலிங் ஆப்ஷனை வந்து ரோஹித் சர்மா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒர்க்லோடை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க்லோடு இல்லை இந்தியன் பேசர்ஸ்க்கு. இந்தியன் பேட்டர்ஸ்க்கு தான் நிறைய ஒர்க்லோடு வந்து இருந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கல இந்தியன் பேட்டர்ஸை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும். பாகிஸ்தான் காகிஸ்தான் மேட்ச்சில் 56 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் செஞ்சுரி. டாப் ஃபோர் பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ரெண்டு பிளேயர் வந்து நம்ம கலட்டி விட்டே ஆகணும். ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸ் யார், அதுதான் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. என்னோடய கேஸிங்கில் நான் கேஎல் ராகுல ஸ்கிப் பண்ணுவேன். என்ன ப்ரோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் அதனால் ஸ்கிப் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இவர் ரீசெண்ட் டேஸில் ஒரு பெரிய இன்ஜுரியிலேருந்து 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டே ஆடாமல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆட வந்திருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே ஏஷியா கப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மும் பண்ணிட்டார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதனால் இவர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்பு கம்மி நான் சொல்கிறோம்னா, விராட் கோலி கூட பார்த்திங்கன்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸில் வந்து இருந்திருக்காரு. ஸோ நிறைய ஒன்ஸ் அண்ட் டூஸ் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்தாங்க. இவருக்கு வந்து லெக்கில் ஒரு இன்ஜுரி ஆகி தான் பார்த்திங்கன்னா ஐபிஎலோடு வந்து ஆடாமல் போயிருந்தார். ஸோ இப்போ வந்த உடனே பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸு நிறைய சிங்கிள்ஸு டூஸுன்னு சொல்லி ஓடி டயர்டாக இருப்பார். ஸோ அந்த டயரில் ஒருவேளை இந்தியா பேட் ஃபஸ்ட் வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இவருக்கான ஒர்க்லோடு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கல ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் இவரை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய கேசிங்கில் கேஎல் ராகுல் இந்த மேட்சுக்கு ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ டாப் 3. ஸோ இந்த டாப் 3ல ஒருத்தர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியே ஆகணும். என்னோடய கேசிங்கில் யார்கிட்ட ப்ரோ போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சுப்மன் கில், இந்த சீரீஸ் அதாவது இந்த இயரில் ஸ்ரீலங்கா கேங்ஸ்டாக ஒரு 100 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணிட்டார். விராட் கோலி ஸ்ரீலங்கா கேங்ஸ்டா அதுவும் கொலம்போ கிரவுண்டில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மாக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கேட்கவே வேண்டாம், 200 ஸ்ரீலங்கா கேங்ஸ்டர் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ரீலங்கன் கேங்ஸ்டா வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மூணு பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாப் 3 பிளேயர்ஸாக இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்காக போகிறவங்க இனிஷியல் ஸ்விங்கை நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா ரோஹித்தை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அது அப்படியே ஆப்போசிட்டில் போய் கூட முடியலை. ஒரு பெரிய ஸ்கோர் கூட ரோஹித் சர்மா அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கெஸ் பண்ணி கரெக்டாக இந்த டாப் 4லேருந்து 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் அதில் உங்களுக்கு ஒரு பிளேயரை வந்து நான் எடுத்து கொடுத்துட்டேன், கேஎல் ராகுல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாப் 3லேருந்து நீங்கள் ஒரு பிளேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 பிளேஸை கொண்டு போகிறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ மிடில் ஆர்டர் இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லி 3 பிளேஸ் இருக்காங்க. இஷான் கிஷானுக்கு பேட்டிங் கிடைக்கல. ஆப்போசிட்டில் தனஞ்சா டிசிப்ளா ப்ளஸ் பார்த்திங்கன்னா தீக்ஷனா ஆஃப் பிரேக் பவுலர்ஸாக இருக்காங்க. ஸோ இஷான் கிஷானை கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா 2 பிளேஸுமே இந்த மேட்சுக்கு பர்டிகுலர்லி ட்ரீம் டீமில் வர்ற அளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஷர்துல் தாகூர். சர்துல் தாகூர் குவாலிட்டியான போலர், எப்போவுமே போலிங் செகண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். இந்த மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் காகிஸ்தான் ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸு, ஸ்விங்கு நல்லாவே கிடச்சிது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். செகண்ட் போல் பண்ணியால் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் யாதவ் சூப்பரான பிளேயரு, இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் கேப்டனாக வந்து வந்திருந்தார் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்சில். ஸோ 5 விக்கெட் ஹாலு சூப்பராக போல் பண்ணியிருந்தார். செகண்ட் போலிங் சூப்பரான பிக்கு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் மறுபடியும் குடிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் போல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு கேப்டனர் வைஸ் கேப்டன் வந்து ரிஸ்க்காக வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு சேஃபஸ்ட்டு பிக்காக தான் இருப்பார். ஸோ ஆஃப்டர் லைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்பிரீத் பும்ராவா, முகமது சிராஜா, என்னோட கேஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட பெஸ்ட்டு 6-4 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக தான் இருந்திருக்கு. தென் நெக்ஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக போன வருஷம் 2022 இங்கிலாந்து கிரவுண்டில் வச்சு எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக தான் ஒரு 6 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் இந்த 2 பிளேஸுமே ட்ரீம் டீம் வரையினா முகமது சிராஜை யாருமே கெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஆடக்கூடிய ஸ்ரீலங்கன் ஓப்பனர்ஸை ரொம்ப குறிப்பாக திமோத் கர்ணரத்னேவை ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிராஜ் கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சிராஜ் பார்த்தீங்கன்னா இதுவரை
வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண இந்தியன் பிளேயர்ஸில் சிராஜோட தாக்கம் வந்து குறைஞ்சிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்து 3-2 ஓடி சீரீஸில் பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேட்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் 4 விக்கெட் சொல்லி கன்சிஸ்டன்சியாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார், கலக்கிட்டு இருந்தார். இந்த ஆசிய கப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரிய வரல. ஸோ குறிப்பாக செகண்ட் போல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ரிஸ்கா முகமது சிராஜிட்ட போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னோட பர்டிகுலர்லி நான் பிக் பண்ணக்கூடிய ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. ரோஹித் சர்மா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, அஸ் அ பிளேயராக மட்டுமே 2 பிளேயர்ஸுமே. இதில் ரோஹித் சர்மா ஆனால் பெரிய இன்னிங்ஸ் நான் ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லி இந்த 5 பிளேயர்ஸு, குல்தீப் யாதவ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பும்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேயர்ஸ் போய்க்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பர்டிகுலர்லி இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து இந்த 3 மிடில் ஆர்டர் பிளேயர்ஸுமே பிக் பண்ணாமல் அதில் யாராவது ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிவிட்டு முகமது சிராஜை கொண்டு போகிறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் சரி ஸ்ரீலங்காவும் சரி இந்த ஏஷியா கப்பில் இது வரைக்கும் தோக்கவே இல்லை, எல்லா மேட்சஸுமே வின் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சியாக பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு டீமே வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் யாரோ ஒருத்தர் தோக்க போகிறாங்க, அதை கரெக்டாக கெஸ் பண்ணி டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 10 நிஷாங்கா, திமோத் கருணரத்னே, குஷால் மண்டி, சமர விக்ரமா, அசலங்கா, தனஞ்சய் அடி செல்வா, தஷுன் சனாக்கா, துனித் வெள்ளாழகி, தீக்ஷனா, ரஜிதா, பதிரனான்னு சொல்லி சேம் 11 ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜிதா பத்ரினா போல் பண்ணலாம், மிடில் தீக்ஷனா வெள்ளாழகி டி சில்வா, 3 ஸ்பின்னர்ஸ் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெத்தில் பத்ரினா கசும் ரஜிதா போல் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிஷாங்கா, திமுத் கர்ணரத்னே இந்த 2 பிளேயர்ஸுமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் இந்தியன் பேஸ் அட்டாக்கை என்னை பொறுத்த வரைக்கும் 10 நிஷாங்கா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமோத் கர்ணரத்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குஷால் மெண்டிஸ் ஓடிய ஃபார்மேட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் நல்லா ஆடிருக்காரு, கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆப்கானிஸ்தான் கங்கிஸ்தான் லாகூரில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் 92, அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்லேயும் ஒரு 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் நல்லா ஆடிருக்காரு. ஸோ கொஞ்சம் மைண்டில் வச்சு விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் தான் இருக்கார், அவருக்குமே வீக்னஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் குஷால் மெண்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் நிறைய கிடையாது, பேட்டிங் ஃபஸ்ட்டு குஷால் மெண்டிஸ் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் இப்போ சமர விக்ரமா போன மேட்சோட ஹீரோ, ஸ்ரீலங்கா வின் பண்ணதுக்கு ஒரு மெயினான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் குல்தீப் யாதவ் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கூட ஃபேஸ் பண்ணிடலாம், குறிப்பாக அசலங்கா கூட ஃபேஸ் பண்ணிடுவார், ஆனால் சமர விக்ரமா ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணுங்கள். பெரிய இன்னிங்ஸ் அதாவது கேப்டன்ஸ்கின் மேலே யோசிக்க வேண்டாம், அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கலாம். தனஞ்சயா டிசெல்வா ஸ்பின்னையும் குவாலிட்டி ஆடுவார், பேஸையும் ஆடுவார், பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மேட்சுக்கு ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா சைடு நான் வந்து தனஞ்சா டீசலாக தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நிறைய ஓவர்ஸ் போல் பண்ண தான் போகிறாரு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விக்கெட்டை கொடுக்க போகிறாங்க, கசும் ரஜிதாவுக்கு கூட விக்கெட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய மிடில் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஓவர்ஸ் வந்து தனஞ்சா டீசில்வா தான் வந்து போல் பண்ண போகிறாரு. அதை மைண்டில் வச்சு டீமில் வந்து நல்ல பிக்காக பிக் பண்ணிக்கோங்க. தஷுன் சனாக்கா போன மேட்ச் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸு இந்த வென்யூவில் பர்டிகுலர்லி செகண்ட் போலிங்கில் ஒரு 3 விக்கெட் அவர்லேருந்து எடுத்திருந்தார். பர்த்டே கூட அவருக்கு ஒரு 24+ பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து ஒரு ட்ரீம் டீமில் சூப்பரான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தார். இந்த மேட்ச் இந்தியா கங்கிஸ்டாக எந்த அளவுக்கு இவர் போலிங் பண்ணுவார், நியூ பால் போடுவாராங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. கசும் ரஜித் தான் இனிஷியல் ஸ்விங்கு சூப்பராக இருக்கும், பத்ரினா வச்சு தான் போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தீக்ஷனாவை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லை ப்ரோ, நான் இன்னும் கொஞ்சம் டாப் 4 பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ். இன்றைக்கி பாகிஸ்தான் மேட்ச்சில் நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் முகமது நவாஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்தியா கங்கிஸ்டாக. ஸோ முகமது நவாஸ் பார்த்தீங்கன்னா 58 ரன்ஸ் கொடுப்பாரு, 10 ஓவர்ஸ்க்கு விக்கெட் எதுவுமே எடுத்துருக்க மாட்டார். இந்த மேட்ச் ஃபகீம் அஸ்ரஃப் எடுத்துகிட்டு வந்தாங்க நவாஸுக்கு பதிலாக. நல்லா நோட் பண்ணுங்கள், இந்தியன் டாப் 4 பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸு. போன மேட்ச்சில் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சரி, இவங்க 4 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இயர்லியராக வந்து விக்கெட்ஸ் தூக்கிட்டாங்க, யாரையுமே செட்டில் ஆக விடலை. அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷான் ஹர்திக் பாண்டியா செட் ஆகி தான் ஸ்பின்னர்ஸை ஆடிருந்தாங்க. நல்லா கெஸ் பண்ணணும், இப்போது இதே மாதிரி அவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. முகமது நவாஸை மட்டும் பிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா டாப் 4 ரைட் ஹேண்டர்ஸு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த மேட்சுக்கு துனித் வெள்ளாழகி ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பேட்டிங்கும் டீசெண்டான, என்ன தான் ஸ்ரீலங்காவே தோக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாலும் துனித் வெள்ளாழகி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பர்ஃபார்மராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போலிங் ஃபுல் 10 ஓவர்ஸு,
குவாலிட்டியான பேஸ் வேரியேஷன் கூட பண்ணுறாரு. சூப்பராக ஆம் பால் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸில் நிறைய பால் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாரு. பேட்டிங்கும் டீசெண்டான பிளேயராக தெரிகிறாரு. ஒரு குவாலிட்டியான டேலண்டடான யங்ஸ்டர் பிளேயராக இருக்கார். மஸ்ட் பிக்காக வந்து இந்த மேட்ச்சுக்கு துனித் வெள்ளா அழகேட்டை நீங்கள் கேப்டனார் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஒரு எண்டில் ரஜிதா, ஒரு எண்டில் வெள்ளா அழகேன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஓப்பனர்ஸ்க்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். இந்த மேட்ச் பாகிஸ்தான் யங்ஸ்டரான மேட்ச் வச்சு தான் எல்லாருமே மைண்ட் செட் வச்சு டீம் வந்து மேக் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. பாகிஸ்தான் பண்ண மிஸ்டேக்கு நவாஸை பிக் பண்ணாதது, ஸ்ரீலங்காவோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா துனித் வெள்ளா அழகியவை பிக் பண்ணுறது. ஸோ அதை மைண்டில் வச்சு உங்கள் டீம் வந்து மேக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆர்டரில் ஃபுல் 10 overs 1, 2, 3 இந்த 4 போலர்ஸும் போல் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 10 overs பார்த்தீங்கன்னா ஷனாக்கா டீசெல்வா போல் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பத்தும் நிஷாங்கா, குசால் மெண்டிஸ், சரித் அசலங்கா, தனஞ்சியா டிசெல்வா, துனித் வெள்ளா அழகே, கசூம் ரஜித்தா, பதிரனா அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸ் வந்து நான் பிக் பண்ணுவேன். தீக்ஷனாவை நான் ரிஸ்க்காக தான் ஓட்டுறேன். உங்களுக்கு தீக்ஷனா வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் 14 பிளேஸில் கூட தீக்ஷனாவை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஜித்தா இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்கியான சூப்பர் பிக்காக இருக்கார். ஃபஸ்ட் போல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வைஸ் கேப்டன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, தனஞ்சியா டிசெல்வான்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ஸ்மால் லீக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், தனஞ்சியா டிசெல்வா வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி போங்க. அப்படி இல்லைனா அப்படியே ரொட்டேட் பண்ணி தனஞ்சியா டிசெல்வா கேப்டன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி மாற்றி போங்க எஸ்எலுக்கு. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸும் நீங்கள் கேப்டன் போனீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பெரிய பிளேயர்ஸ் நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் 3 members 4 members கான்டெஸ்டில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ அந்த ரிஸ்க் தான் அது. இப்போ ரிஸ்கி ஆப்ஷனில் ஜடேஜா, பும்ரா, கசும் ரஜிதா, சுப்மன் கில்லு, குல்தீப் யாதவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஜடேஜா போல் ஃபஸ்ட் பண்ணி பேட்டிங் செகண்ட் பண்ணால் கேப்டன் கொடுக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபஸ்ட்டு போல் பண்ணால், ரஜிதா ஃபஸ்ட்டு போல் பண்ணால், சுப்மன் கில்லு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், குல்தீப் யாதவ் செகண்டு போல் பண்ணால் நீங்கள் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்க டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் குசால் மெண்டிஸ் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங்கில் ரோஹித், விராட் கோலி, பத்தும் நிஷாங்கான்னு சொல்லி போயிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரோஹித் இல்லை விராட் கோலி யாராவது ஒருத்தருக்கு பதிலாக சுப்மன் கில்லை கூட நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸாக இருக்குது. ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் 4 பிளேயர், ரவீந்திர ஜடேஜா, தனஞ்சியா டிசில்வா, ஹர்திக் பாண்டியா, வெள்ளா அழகே அப்படின்னு சொல்லி குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். எல்லாருக்குமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் வாய்ப்பு ரெண்டுமே கிடைக்கும். அதை வகை அந்த வகையில் பார்க்கையில் நம்ம 4 ஆல்ரவுண்டர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஸ்லாட்டில் பும்ரா, குல்தீப் யாதவ், கசும் ரஜித் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.